ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைனாக்குலர் வியூஸ். இன்றைக்கி நம்ம பைனாக்குலர் வியூஸ் சேனலில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில் என்ன பிரச்சனை, ஹமாஸ் அமைப்புனா என்ன, இந்த பிரச்சனைக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் என்ன தொடர்பு, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாலஸ்தீனத்து மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதும் இஸ்ரேல் மேலே பாலஸ்தீனம் தாக்குதல் நடத்துறதும் தொடர் கதையாக ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தெற்கு இஸ்ரேல் மேலே ராக்கெட் தாக்குதலை நடத்தி இருக்கு ஹமாஸ் படைகள். இதற்கு பதில் தாக்குதலை தொடங்கி இருக்கதா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகூ அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் ஹிஸ்டரியில இருந்து பார்க்கலாம் வாங்க. இஸ்ரேல் ஒரு யூதர்களின் நாடு. அதை சுற்றி எதிரி நாடுகளான எகிப்த், ஜோர்டான், சிரியா மாதிரி முஸ்லீம் நாடுகள் இருக்கிறதே இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் உள்ள பிரச்சனையை தீர்க்க முடியாததுக்கு முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. இந்த நாடுகளுக்கிடையே என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். மத்திய கிழக்கில் உள்ள பாலஸ்தீன பகுதி ஒரு காலத்தில் ஓட்டோமான் பேரரசின் ஒரு பகுதியாக இருந்து வந்தது. முதல் உலக போறப்போ பாலஸ்தீன பகுதியை ஆண்டு வந்த மன்னர் தோல்வியடைந்ததால் அந்த பகுதி ஆங்கிலேயர்கள் தங்களோட கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தாங்க. பாலஸ்தீனத்தில் யூதர்கள் சிறுபான்மையினராகவும் அரபு மக்கள் அதாவது முஸ்லீம் மக்கள் பெரும்பான்மையினராகவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பாலஸ்தீன பகுதியில் யூதர்களுக்கு தனி நாட்டை அமைக்கணும்னு சர்வதேச அளவில் அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் ஆங்கிலேயர்கள் தனி நாட்டை யூதர்களுக்கு கொடுக்கணும்னு பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தான் யூதர்களுக்கும் அரேபியர்களுக்கும் பிரச்சனை வெடித்தது. யூதர்கள் கேட்குற பகுதி அவர்களோட தாயகமாக இருந்தாலும் யூதர்களுக்கு தனி நாடு கொடுப்பதற்கு பாலஸ்தீன அரேபியர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த பதட்டமான சூழ்நிலைக்கு மத்தியில் 1920 இருந்து 1940 வரைக்கும் பாலஸ்தீனத்துக்கு போகிற யூதர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தது. இரண்டாம் உலக போரில் யூதர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாங்க. ஐரோப்பாவின் கடும் ஒடுக்குமுறைக்கு உள்ளான யூதர்கள் அங்கிருந்து தப்பித்து தாய் நாடு வேண்டி பாலஸ்தீனத்துக்கு தஞ்சம் அடைந்தாங்க. இப்படிப்பட்ட சூழலில் யூதர்களுக்கும் அரேபியர்களுக்கும் இடையே வன்முறை சம்பவங்கள் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு எதிராக போராட்டங்களும் தீவிரமடைந்தது. கடந்த 1947 இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண ஐக்கிய நாடுகள் ஒரு திட்டத்தை முன்வைத்தது. அதன்படி பாலஸ்தீனத்தை இரண்டாக பிரிக்க முடிவு செய்தாங்க. யூதர்களுக்கு தனி ஒரு நாடும் அரேபியர்களுக்கு தனி ஒரு நாடும் ஜெருசலேம் ஒரு சர்வதேச நகரமாகவும் அறிவிக்க யோசனை முன்வைத்து ஐக்கிய நாடுகள் வாக்களித்தது. அந்த திட்டத்தை யூதர்களின் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அரபு மக்கள் அதை ஏற்றுக்கலை. இதனால் ஐக்கிய நாடுகள் கொண்டு வந்த திட்டம் இன்றளவும் அமல்படுத்த முடியாமலே போயிடுச்சு. கடந்த 1948 இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாததால் ஆங்கிலேயர்கள் பாலஸ்தீனத்தில் இருந்து வெளியேறினாங்க. அப்போதான் இஸ்ரேல் தனி நாடு பிறந்து விட்டதா யூதர்களின் தலைவர்கள் அறிவிச்சாங்க. இதற்கு பாலஸ்தீனர்கள் பலர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. போர் தொடங்கியதும் அண்டை நாடுகளான அரபு நாடுகள் சேர்ந்து படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. போர் தொடங்கி ஒரே வருடத்துல போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. அந்த சமயத்துல பாலஸ்தீனர்கள் பெரும்பாலான பகுதி இஸ்ரேல் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அண்டை நாடுகளான ஜோர்டன் ஆக்கிரமித்த பகுதி வெஸ்ட் பேங்க் என்றும் எகிப்து ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி காசானோ அழைக்கப்பட்டது. ஜெருசலேம் நகரம் இரண்டா பிரிக்க மேற்கு ஜெருசலேம் இஸ்ரேல் கட்டுப்பாட்டின் கீழும் கிழக்கு ஜெருசலேம் ஜோர்டன் கட்டுப்பாட்டின் கீழும் கொண்டு வரப்பட்டது. இந்த பிரச்சனைக்கு காரணமான இரு தரப்பினரும் எதிர்த்தரப்பினர் மேல பழி சொல்றதால அமைதிக்கான ஒப்பந்தம் எட்டப்படவே இல்லை. இதனால போர்கள் வெடித்தது. பல கால யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மோதல் தொடர்ந்துட்டே இருக்கு. 1967 நடந்த மற்றொரு போரில் கிழக்கு ஜெருசலேம் வெஸ்ட் பேங்க் உள்ளிட்ட பல பகுதிகள் இஸ்ரேல் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. பெரும்பான்மையான பாலஸ்தீனர்கள் அவர்களோட சந்ததியினர்களும் காசா, வெஸ்ட் பேங்க், அண்டை நாடுகளான ஜோர்டன், சிரியா மற்றும் லெபனானில் அகதிகளாக வாழ்ந்துட்டு வராங்க. பாலஸ்தீனியர்களையோ அவர்களின் சந்ததியினரையோ தங்கள் வீடு திரும்ப இஸ்ரேல் அனுமதிக்கலை. அப்படி அனுமதிச்சா அரேபியர்களின் எண்ணிக்கை அதிகமாகி யூத நாடாக இருக்கும் இஸ்ரேலுக்கு ஆபத்தாகிவிடும்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்படுது. இன்னும் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போர் தொடர்ந்துட்டு இருக்கிறதால ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண இரு நாடுகளும் அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான தீர்வை கொண்டு வரணும். Thank you.